हेलो कुटीस एप्डी इरुकींगा ओके नम्ब रिविशन आरंभिच्चिटोम इल्लैया इन्निक्कु वंदु नम्ब एन्न रिवाइज पण्ण पोरोम्ना ओत्त ओसैयुडैय सोर्कल सरिया ओत्त ओसैयुडैय सोर्कलैयुम अडुत्तु वंदु नम्ब एण्कल नम्ब वंदु 1 टु 5 पार्त्तोम इल्लैया इन्निक्कु वंदु 5 ल इरुन्दु 10 पार्त्तुट्टु पिरगु नम्ब वंदु படம் வாசித்து படம் வரைக நம்ம படிச்சோம் இல்லையா நம்ம கிளாஸ்ல நடத்தும் போது மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே இல்லையா அது வந்து சொற்களை வாசித்து படம் வரைக அதையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் சரியா குழந்தைகளா முதல்ல நம்ம இதுக்கு சொற்களை வாசித்து படம் வரைக பார்க்கலாம் நம்ம நிறைய சொற்கள் கொடுத்துருவாங்க அதுல ஒரு ஒரு சொல்லா நம்ம வாசிச்சு பார்த்து அது என்ன சொல்லோ அதுக்கான இலையான நம்ம படம் வரையணும் சரிங்களா முதல்ல दीपम नंबर 4 दीपम சரிங்களா தீபம் தீபம் அந்த சொல்ல வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கு இனியான படம் வரையி நம்ம காமிக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் மா இம் பா ய இம் மாம்பழம் மாம்பழம் எல்லாருக்கும் ஈஸியா வரைய தெரியும்ல மிஸ்க்கும் ஈஸியா வரைய தெரியும் மிஸ் அதனால தான் எடுத்தேன் எல்லாம் மிஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா மாம்பழம் சரியா மாம்பழம் சொல்ல வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அது என்ன சொல்லுன்றது தெரிஞ்சிட்டு அதுக்கான படம் நம்ம வரையணும் சரிங்களா அடுத்து பை பை பாத்தீங்களா ஒரு எழுத்துலயே நமக்கு ஒரு சொல் கொடுக்குது அர்த்தம் கொடுக்குது பை இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கு பை தை மை கை நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஒத்த ஓசை பாப்போம் இல்லையா அதுல வரும் இந்த மாதிரி எல்லாம் சரிங்களா பை நம்ம இப்போ பை வரைய போறோம் மிஸ்க்கு தெரிஞ்ச பை வரையறேன் சரியா उंगल के इन्ना पाई तेरे मुनी गर्द बारे ना पाई मात्री का चलिया पाई इन्नत मादे पाई முதல்ல என்ன பாத்தோம் தீபம் தீபம் மாம்பழம் பை அடுத்து பெட்டி பே இட் டி பெட்டி எழுத்துக்கள் படிக்கணும் பே இட் டி நீங்களா படிச்சு பாருங்க நீங்களா படிச்சு பார்த்துட்டு வரைய ஆரம்பிங்க சரியா நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு உங்களால படிக்க முடியதா ட்ரை பண்ணுங்க சரியா படிச்சு பார்த்துட்டு வரைய ஆரம்பிங்க பெட்டி ना वो पढ़ वरुरे सर ओकेवा पढ़ इप्डा पातरी मरपेटी इंपेटी अभी अब वा एल वीटल वीटल इंमारीटा डिजन पटा ओकेवा பெட்டி
அடுத்து மிட்டாய் மிட்டாய் மீ இட் டா ஈ எல்லாருக்கும் படிக்க தெரியுதா இதெல்லாம் தனித்தனி எழுத்துக்களா சேர்த்து சேர்த்து படிக்கிறீங்களா எழுத்துக்களை ஒன்னா சேர்த்து படிக்க தெரியுதா எல்லாருக்கும் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கணும் சரியா மிஸ் எழுதும் போதே நீங்களும் மிஸ் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா மீ இட்டா ஈ மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்ல இது நிறைய பேருக்கு மிட்டாய் சரியா நம்ம என்னென்ன பார்த்தோம் இப்போ தீபம் மாம்பழம் பை பெட்டி மிட்டாய் மிஸ்ஸே மறுபடியும் சொல்றேன் தெரியுமா நீங்களே ஒரு ஒரு எழுத்தா கூட்டி கூட்டி ஒரு சொல்ல படிக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் சொல்றேன் நம்ம செகண்ட் டேர்ம் வந்தாச்சு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்பெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் நீங்க இந்த எழுத்துக்களை வந்து கரெக்டா பார்த்து உங்களுக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அது என்ன எழுத்துங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா அதனாலதான் மிஸ் மறுபடியும் சொல்றேன் சரியா அடுத்து நம்ம ஒத்த ஓசையுடைய சொற்களை வச்சு நம்ம நிரப்ப போறோம் சரியா இங்க பாத்தீங்களா மை பை தை அடுத்து என்னமா வர ஒத்த ஓசையுடைய சொற்கள்னா ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் இல்லையா சோ மை பை தை இதுல என்ன வரும் இங்க நாலு கொடுத்துருக்கேன்ல மிஸ் பாடு கை வாரம் மலை இதுல என்ன வரும் மை பை தை கை சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் மை பை தை கை மை பை தை கை அந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்க நிரப்பிடலாம் சரியா அடுத்து பாருங்க கலை கலை வலை வலை தலை தலை கலை வலை தலை என்னமா வரும் அடுத்து மலை மலை சரியா கலை வலை தலை மலை அடுத்து படிங்க கோடு கோடு கோ ரெட்டை கொம்பு வந்திருக்கு இல்லையா கோடு கோடு மாடு மாடு காடு காடு துணைக்காலோட இருக்கு இல்லையா காடு காடு கோடு மாடு காடு என்ன வரும் பாடு 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 கோடு மாடு காடு பாடு அடுத்து வீரம் வீரம் பாரம் பாரம் காரம் காரம் என்ன வரும் அடுத்து வாரம் 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 புரிஞ்சுதா சோ நம்ம இப்படி கொடுத்துருவேன் உங்களுக்கு சரியா இதுலேருந்து நீங்க சரியான சொல்ல எடுத்து நீங்க எழுதணும் ஒத்த ஓசையுடைய சொல்ல எடுத்து நீங்க எழுதணும் மை பை தை கை கலை வலை தலை மலை கோடு மாடு காடு பாடு வீரம் பாரம் காரம் வாரம் குழந்தைகளாம் நம்ம அடுத்து பார்க்க போறது சொர்க்கோபுரம் அமைக்க இந்த மாதிரி நிறைய சொற்கள் கொடுத்துருவாங்க நம்ம இந்த சொற்கள் வந்து ஓர் எழுத்து சொற்கள் ஈர எழுத்து சொற்கள் மூணு எழுத்து சொற்கள் வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம சொர்க்கோபுரம் அமைக்கிறோம் மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா எப்படி வந்து சொர்க்கோபுரம்க்கு நம்ம கட்டங்கள் வரையணும்ட்டு நீங்க வரைய வேண்டாம் மிஸ்ஸே வரைஞ்சு கொடுத்துருவேன்
தெரிஞ்சுக்கோங்க சும்மா சரிங்களா ஓகேவா இதிலேந்தோ நீங்க இப்போ வீட்ல இருந்து படிக்கிறதுனால எப்படி வரையறதுங்கறது தெரிஞ்சிக்கணும் இல்லையா ஏனா நீங்க நோட்புக்ல வரையணும் இல்ல இப்போ இந்த லாஸ்ட் லைன் அப்புறம் இங்க புள்ளியோ சரியா இப்போ முதல்ல நம்ம எது ஓரெழுத்து சொல்லணும் பார்க்கலாம் எது ஓரெழுத்து சொல்லுமா இதுல கைங்கிறது ஒரே ஒரு எழுத்துடைய சொல் ஈரெழுத்து சொல் எது மாடு 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 இரண்டு எழுத்து சொல் அடுத்து மூன்று எழுத்து சொல் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ வ இன் டி வண்டி வ இன் டி வண்டி மூன்று எழுத்து சொல் அடுத்து நான்கு எழுத்து சொல் சக்கரம் எத்தனை எழுத்து இருக்கு 1 2 3 4 5 இருக்கு இல்லையா அதனால அது கிடையாது சோ மா நீ த இன் மனிதன் இதுதான் நான்கு எழுத்து சொல் இதுதான் நான்கு எழுத்து சொல் அடுத்து ச இக் க ர இம் சக்கரம் ஐந்து எழுத்து சொல் முதல்ல நம்ம இந்த மாதிரி எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வந்து சொல்ல மாறி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஓர் எழுத்து சொல் ஈர் எழுத்து சொல் மூவு எழுத்து சொல் நான்கு எழுத்து சொல் ஐந்து எழுத்து சொல்லுங்கிறத நம்ம முதல்ல என்ன பண்ணணும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கட்டங்கள்ல நிரப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா குழந்தைகளா இப்ப முதல்ல நம்ம ஓர் எழுத்து சொல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல கீழே சக்கீழே இருந்து ஆரம்பிக்கலாமா ஐந்து எழுத்து சொல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஐந்து எழுத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா ஐந்து எழுத்து என்ன இருக்கு சக்கரம் சக்கரம் ச ச இக் க ர இம் சக்கரம் இது ஐந்து எழுத்து சொல் அடுத்து நான்கு எழுத்து சொல் மனிதன் மா நீ த இன் மனிதன் சரியா அடுத்தது மூன்று எழுத்து சொல் சரியா வ நம்மளுக்கு பாருங்க நம்பர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா எண் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா எண்கள் அந்த எண்கள் போட்டு வச்சதுனால நம்மளுக்கு இன்னும் வந்து சுலபமா இருக்கு பார்த்து எழுதுறதுக்கு சரியா சோ அதனால நம்மளுக்கு எழுத்துக்கள் சொற்களை பார்த்த உடனே எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றத நீங்க முதல்ல எழுதி வச்சிருங்க வண்டி வ இன் டி வண்டி அப்போ ஈர எழுத்து மாடு மா மாடு அப்ப ஒரு எழுத்து சொல் கை சரியா இதுதான் சொர்க்கோபுரம் அமைக்க புரிஞ்சுதா குழந்தைகளா கோபுரம் மாதிரி இருக்கா உங்களுக்கு இப்படிதானே இருக்கும் உங்களுக்கு பாத்திருக்கீங்களா கோபுரம் இல்லையா இதுதான் சொர்க்கோபுரம் அமைக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைகளா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி குழந்தைகளா